என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான தகவல், இது அனைவரும் கேட்டே ஆகணும். ஏன்னா இந்த வாரம் மட்டும் எனக்கு பல சாய் சகோதர சகோதரிகள், ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, சாயன்னா என்னுடைய பாபா சிலை உடஞ்சி போச்சு, என்ன காரணம்னே தெரில, நான் ஒன்றுமே பண்ணலை, எடுத்து அவரை குளிப்பாட்டி துடைக்கும் போது தலை உடஞ்சிடுச்சுனாங்க, ஒருத்தங்க கை உடஞ்சிடுச்சுனாங்க, ஒருத்தங்க கால் உடஞ்சிடுச்சுனாங்க. இப்படி ஒரு 10க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் பாபா சிலை உடஞ்சிடுச்சின்னு சொல்லும் போது பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. இதில் 3 பேர் சிலை தவறி உழுந்து உடஞ்சது, அது அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் மிச்சம் 7 பேர் சிலை எப்படி உடஞ்சதுன்னு அவங்களுக்கே தெரியலன்னாங்க. மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அது. நான் உடனே அவங்கள எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு, சாயராம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாபா சிலை உடஞ்சால் கவலைப்பட வேண்டாம், ஆனால் இது எப்படி உடஞ்சதுன்ற மனசுக்குள்ளே எனக்குள்ளே ஓடிக்கினே இருந்தது. எனவே அவங்கக்கிட்ட, நீங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி ஏதாவது பாபாவை படம் எடுத்து வச்சுருந்தா எனக்கு அனுப்புங்கன்னாங்க. அவங்க அப்படி சில போட்டாங்கலாம் அனுப்பிச்சாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது. ஒரு சாதாரண பாபா சிலை அவ்வளோ சீக்கிரம் உடையாது, ஆனால் இந்த சிலை சாதாரணமாக தண்ணி போட்டு அவங்க துடைக்கும் போதே உடையுதுன்னா ஏதோ நடந்திருக்குன்றதை நான் உணர்ந்துட்டேன். அப்படி அவங்க அனுப்பின ஒரு சில படத்தை நான் பார்க்கும்போது, எல்லாருமே அனுப்பிச்ச ஒரு அந்த படத்தை பார்த்தா பெரிய அதிர்ச்சி. உண்மையிலே பாபாவுக்கு அப்படி யாராவது பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்படி பண்ணவும் கூடாதுன்றதை நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன். பொதுவாகவே நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிற பாபா சிலை என்ன சிலைனா, மார்பிள் சிலைலாம் இல்லை. மார்பிள் சிலை இல்லை, நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிற பாபா சிலை மார்பிள் சிலை இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அது ஒரு மாவு மாதிரியான சிலை. மார்பிளில் மிச்ச கீழே கொட்டுற அந்த மாவை வச்சு தான் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற சிலை எல்லாமே. தேர்ட் குவாலிட்டின்னு வாங்க, அதை ஒரிஜினல் மார்பிள் இல்லை, அந்த சிலை தான் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறோம். அந்த சிலையை தண்ணி போட்டு பண்ணலாம், மற்ற எல்லாமே போட்டு பண்ணலாம், அது எதுவும் ஆகாது. ஆனால் அவங்க பண்ணியிருக்கிற விஷயம் பண்ணால் கண்டிப்பாக அந்த சிலை உடையும். அப்படி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, பாபாவுக்கு வியாழக்கிழமைனா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சாப்பாடை எடுத்து அவர் உடம்பு ஃபுல்லாக அப்பி முகம் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் அவங்க அப்பி வச்சிடறாங்களாம். அப்பி வச்சுட்டு அன்னா அபிஷேகம் நான் பண்ணுற சாயிறான்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம். சாப்பாடு போட்டு அவர் முன்னாடி தட்டில் தான் வச்சுருப்பாங்க, அதுதான் நடைமுறை எல்லா இடத்துலையும். ஆனால் அவங்க உடம்பு ஃபுல்லாக அப்பி வச்சதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், பாபாவுக்கு அன்னாபிஷேகம் செஞ்சால் நல்லாயிருக்குன்னாங்க. உண்மையிலேயே பாபாவுக்கு அன்ன அபிஷேகம் செய்யக்கூடாது, அன்னதானதம் செய்யணுன்றத அவங்களுக்கு தெளிவாக நான் திருப்பி சொன்னேன். பாபா கோயிலில் சீரடியிலேயே நீங்கள் போனீங்கன்னா ஒரு சின்ன தட்டில் எடுத்து வந்து முன்னாடி வைப்பாங்க. ஒவ்வொரு வேலையும் அவருக்கு ஆரத்தி காட்டும் போது ஒரு சின்ன தட்டில், பெருசாலாம் வைக்க மாட்டாங்க, ஒரு சின்ன தட்டில் எடுத்தாந்து தண்ணி சாப்பாடு எல்லாம் ஒரு முன்னாடி வச்சுட்டு எடுத்துன்னு போயிடுவாங்களே, கண்டி அவர் மேலே அப்படி அப்பி வைக்க மாட்டாங்க. இவங்க இந்த அன்னாபிஷேகம் பண்ணுறன்ற பேரில் வாரம் வாரம் அப்படி வச்சவொடனே ஒரு விஷயம் அங்கே தப்பு நடந்திருக்கு. ஏன்னா இவங்க வாங்கி வச்சுருக்கிற சிலை எல்லாமே சாதாரண மார்பிள் சிலை இல்லை, அது மார்பிள் சிலையாக இருந்தால் கூட உடஞ்சிரும். ஏன்னா நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்க 7 வருஷத்துக்கு மேலே வாங்கி குட்டி சிலை கூட அது மாதிரி உடஞ்சதே இல்லை. வீட்டில் டெய்லி நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம், தண்ணியில் அபிஷேகம் பண்ணி தொடச்சி எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி உடஞ்சதே இல்லை. அதற்கான காரணம் என்னென்னா, இவங்க அன்னாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற வைக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் குழக்கணும்னு எடுத்து வச்சு வச்சுருவாங்க போல இருக்குது. அந்த கஞ்சி தண்ணி எல்லாமே என்ன ஆகுதுன்னா, சாதத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த சிலைக்குள்ளே போயிடுது. அது இழுத்துக்கும், ஏன்னா அது மாவு மாதிரி இருக்கிறதுனால அது உள்ளே இழுத்துக்கும். அது நாளாக நாளாக அதோட தன்மையை இழந்துடுது, சிலையோட தன்மையை இழந்து அது சாதாரணமாக கை வச்சாவே உடஞ்சி விழுந்துடுது. இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. நான் உங்ககிட்ட திரும்பவும் சொன்னேன், உங்கள் வீட்டில் வேறு எதாவது சிலாவது உடஞ்சிதா, இந்த மாதிரி பண்ணாத சிலைனா, இல்லை சார் வேறு சிலை இருக்குது அதெல்லாம் எதுவுமே உடையல, இந்த அன்னாபிஷேகம் பண்ணன்ற சிலை மட்டும்தான் உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. உண்மையான காரணம் இதுதான் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொன்னேன். தயவு செய்து இனி பாபா சிலையில் அப்படி சாப்பாடை போட்டு அப்பி வைக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு உடம்பு ஃபுல்லாகவே சாப்பாடு போட, வாயில் தான் ஊட்டி உடனே கண்டி உடம்பு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு வைக்கக்கூடாது என்பதையும் அவர்களுக்கு நான் தெளிவாக சொல்லி வச்சேன். அவங்களும் அதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் சார், ஏன்னா பாபா சிலை உடஞ்சிச்சு, இதனால் ஏதாவது தப்பு நடந்துருமான்னு ஒரு பதத்தொட்டோடு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே திரும்பவும் சொன்னேன், தெரியாத செஞ்சால் அது தப்பு தான், நீங்கள் எல்லாமே தெரியாமல் தான் செஞ்சுருக்கிறீங்க, இனி இந்த தவறை செய்யாதீங்க. ஒரு யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு மனிதன் சாப்பிடுவதற்காக உட்காந்தா சாப்பாடு போட மாட்டேன், உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்பி வைப்பேன்னு சொன்னால் கோபம் வருமா வராதா? பாபா ஒவ்வொரு வாரமும் கோபப்பட்டு இருக்கிறார். பொதுவாகவே
அன்னாபிஷேகம் யாருக்கு பண்ணுவாங்கன்னா சிவனுக்கு பண்ணுவாங்க. சிவலிங்கத்துக்கு தான் பண்ணுவாங்க, சிவனோட உருவமாக இருக்கிற இதுக்கு கூட பண்ண மாட்டாங்க. எனவே சிவலிங்கத்துக்கு பண்ணுவாங்களே கண்டி மற்ற எந்த ஒரு கோயில்லையும் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் பாபாவுக்கு அப்படி பண்ணுறது பெரிய தப்பு என்பதை அவர்களுக்கு எடுத்து சொன்னேன். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த சிலையாக இருந்தாலும் உடையும், பளிங்கு சிலையாக இருந்தால் கூட அது தன்மையை இழந்துடும், இழந்து உடைய தான் ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை என்பதை அவர்களுக்கு எடுத்து சொன்னேன். உண்மையில அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. சார், என்ன இனிமேட் நாங்கள் அந்த தவறை செய்ய மாட்டோம், சாப்பாடு அவர் முன்னாடியே வச்சுட்டு நாங்கள் கொண்டாடுறோம், அன்னாபிஷேகம் செய்வதை இனி நான் தவிர்த்துடுறேன், ஏன்னா வீட்டில் இருக்கிற நான் ரொம்ப வருஷமாக வச்சுருந்த செலவு உடஞ்சி போச்சு, இதனால் எனக்கு அதனால் பாபா ஏதாவது பெரிய தீங்கு வருமானு கேட்டாங்க. கண்டிப்பாக தீங்கு எதுவும் வராது சாயராம், தைரியமாக இருங்க, ஒன்றும் நடக்காது. பாபா அப்படிலாம் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற விட்டுட மாட்டார். தெரியாத செஞ்சிட்டிங்க, அந்த தப்பை நீங்கள் திருத்திக்குங்க, இனிமே அந்த தவறை செய்யாதீங்கன்னொன்னே எல்லா சகோதர சகோதரிகளும் சரி சாயராம் சொன்னாங்க. நீங்கள் யாராவது இப்படி யாராவது தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை நிறுத்திடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய சிலை கண்டிப்பாக உடையும். நாளாக நாளாக அது சாப்பாடு ஊற ஊற அதோடைய தன்மை, சிலையோட தன்மை இழந்து கண்டிப்பாக ஒரு நாள் உடையும். அது எப்படி உடையனா சாதாரணமாக தண்ணி போட்டு தொடச்சாவே உளுந்துருதுன்றாங்க, அந்த மாதிரி உடஞ்சிடும். அந்த மன வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். தயவுசெய்து பாபாவுக்கு சாப்பாடை முன்னாடி படைங்க, ஒரு சின்ன தட்டில் வச்சு படைங்க, அதை எடுத்து காக்கா குருவிக்கு வைங்க, ரொம்ப சந்தோஷப்படும். அவர் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் போட வேண்டாம், அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பொதுவாகவே சீரடியிலே இதை பண்ண மாட்டாங்க, அதையே நான் பெரிய அதுமாரி சீரடின்னு சொல்லக்கூடாது, இங்கே இருக்கிற எல்லா ஒரு பெரிய கோயிலையும் அதுமாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்களும் அந்த தவறை பண்ணாதீங்க, பாபா செலை உடஞ்சிடுச்சின்னு வருத்தப்பட வேண்டாம். ஓம் சாயராம். எல்லா வல்ல இறைவன் எப்போதும் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தை காக்க வேண்டும். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.